முகமூடி நபர்கள் கத்தி மொழியில் 52 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றுள்ளனர். செம்புதாஸ் தெருவில் சலீம் என்பவருக்கு சொந்தமான இரும்பு மொத்த வியாபார கடை இயங்கி வருகிறது. இந்நிலையில் முகமூடி அணிந்த 4 பேர் நள்ளிரவில் கடைக்குள் புகுந்தனர். கடை ஊழியர்களை தாக்கிய அந்த கும்பல் கடையில் இருந்த 52 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றுள்ளது. இந்த சம்பவத்தில் மகாராஜன் என்ற ஊழியருக்கு காயம் ஏற்பட்டது. புகாரின் பேரில் வடக்கு கடற்கரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.